டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் தோட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரங்காவை அறுவடை பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன செடியாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்தவரங்காய் காய்ச்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 சென்டில் தான் நாங்கள் வந்து கொத்தவரங்காய் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 நாள் ஆகுதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கொத்தவரங்காய் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது. ஸோ 40 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிட்டு பக்காவாக இருக்குது. இதை வந்து இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து 40 கிலோ எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக காய்க்கும், காய் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய்ச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வந்துச்சு இல்லையா, ஒரு இது எடுத்து முடிக்கிறதுக்கெலாம் ஒரு நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு 40-60 ரூபா எதிர்பார்க்குறோம். ஐ மீன் 40-60 ரூபா எதிர்பார்க்குறோம் இந்த சீசனுக்கு. இது குடிச்சுனா இதுவே நல்ல பெனிஃபிட்டு, செலவும் கம்மி தான். ஸோ எதிர்பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போங்க. ஓகேங்களா, நீங்கள் கொத்தவரங்காய் மட்டும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமில் கொத்தவரங்காயை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம நினைக்கிறத விட அதிகமாக வரும். என்ன ஒன்று, இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணி பறித்து போட்டோன்னா பக்காவாக செட் ஆகிடும். அதுவும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. மழை வந்து தண்ணி வந்து நிற்கக்கூடாது. தண்ணி நின்றுச்சுன்னா இதுக்கு வந்து செட் ஆகாது. அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் தாங்க. கிளஸ்டர் பீன்ஸுன்னு சொல்லுவோம். இந்த கிளஸ்டர் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.